ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் கடவுளோட பிளஸிங், நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், விடாமுயற்சி, பேஷன்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் ரைட் பீப்புள் அட் தி ரைட் டைம், இதெல்லாம் ஒன்னா கூடி வந்தால் மட்டும்தான் மேஜிக் நடக்கும், மாற்றமும் நடக்கும். ஸோ எனக்கு இந்த படம் அந்த மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலி வெரி நர்வஸ் பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் சீன் திஸ் க்ரௌட். ஸோ யா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். நன்றி. எனக்கு கூட நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த கேரக்டர் பார்த்து வெளியே நடிச்சது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அது பயங்கரமா சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க உங்க விஜய் டிவில எல்லாம் பாத்துருக்கீங்க. நிறைய டான்ஸ் ஷோஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பி வர்றாங்க. எனக்காண்டி இல்ல, அவங்களுக்காண்டி ஒரு கொள்கை போயிருக்கு. அவங்க பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகும். இருக்கக்கூடிய என் பேரு கிரீஷ். நான் தெலுங்கு சினிமாவில் ஒரு நடிகர். இந்த மேடையில் ஒரு பேசிய சான்ஸ் வரும் நினைக்கல. சும்மா இன்வைட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். சடனா மைக் கூட்டி பேச சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பேசுறப்ப ஏதாவது தமிழ்ல தப்பு இருந்தேன் மனுஷன். சார், நான் சொல்லலாம் படிச்சேன், தமிழ் தெரியல, பட் ஏதாவது தப்பு இருந்தா சாரி. அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வந்து கண்டினியூஸா ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்டைம்ஸ் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன்னா சார் காம்பெட் வந்து எல்லாத்துலயும் இருக்கும், நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கு வந்து இது ப்ரமோஷன் ஷூட்ல வந்து ஒரு வைரல் கிளிப்பா வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்க ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்க என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் பண்றேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு வர்க் வித் யூ சம்டே சூன். நிறைய பேர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சூப்பர் குட் மீன்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் நடத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் நடத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸ் இல்ல, திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எங்க விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து தமிழ்ல ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப கோரமா இருக்கு. இந்த 20 ஆகும் இன்னும் பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இந்த யோகேஷ் சாருக்கும், இந்த ஹீரோயின் மேகா ஆகாஷ், அந்த மீதி டூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்ல இருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டுகிறேன். இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்துட்டு
இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைடுல இருந்து ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சந்தானம் சார் அவரு எல்லாரும் எனக்கு மட்டும் இல்ல, அங்க பெருக்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், அங்க இருந்துதான் நான் அங்க வந்திருக்கேன் அவரை பார்த்து. சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா சத்தியமா சார் கிடையவே கிடையாது, உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். அதான் உண்மை உண்மையை சொன்னா நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்க பண்றதா அந்த வீடியோ பார்த்துதான் நான் சொல்றேன், உண்மையிலே அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்துருக்கு. என்னைக்குமே லஜெண்ட் மாதிரி தான் உங்களை நாங்க பாக்குறோம், ஏன்னா உங்களோட ஒர்க் அவ்வளவு அது ஒர்க்க கூட விடுறேன். இன்னைக்கு இப்ப பாருங்க இந்த சட்டம் தேர்தலே வந்து அவ்வளவு கவுண்டர் கொடுக்காரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிற போது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய டிவி என் படம் பார்த்துட்டு உட்காருவாரு, லாஸ்ட்ல வந்து போயிடுவாரு. அதே மாதிரி உங்க விஷயம் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் சார். நீங்க அங்கே சொல்லுங்க சந்தானத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் கிடைக்குமா சார், நீங்க படமே பண்ணினாலும் அங்க இருக்கிறவங்க என்னைக்கும் இருப்பாங்க. அதான் சார் என்னைக்குமே ஒரு ஹீரோ வரதோட நீங்க வரும்போது அப்பவே சொல்றீங்க, தங்கல இருக்கும்போது ஹீரோ தாண்டி நீங்க அப்பவே சொல்லிக்கணும் சார். நீங்க உள்ளே போயிட்டீங்க சார், நீங்க அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க முடிக்கனாலும் உங்களோட உங்களோட வீடியோ என்னைக்குமே அது தெளிவாக சார் இருக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். இந்த ப்ரொடக்ஷன் விஸ்வாகர் தமிழ் நமக்கு பெருசா தெரியாது, பட் தெளிவுல வந்து ரொம்ப பெரிய படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்த பிரபாசரோட படமும் அவங்க எல்லாம் பண்றாங்க, அவங்க தமிழ்ல வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் நன்றி சார், தேங்க்யூ ஃபார் மீட்டிங் மீ. அவருக்குமே தனியா ஒரு